கோவை வடவள்ளி பகுதியில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் ராஜேஷ் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது வடவள்ளி அடுத்த பிஎன் புதூர் பகுதியில் உள்ள திமுக அலுவலகம் முன்பு மாஸ்க் அணியாமல் கூட்டமாக 20-க்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர். அப்போது ஆய்வில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி இளநிலை பொறியாளர் ராஜேஷ் அவர்களை தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் மாஸ்க் அணியவும் கூறியுள்ளார். அதில் அங்கு நின்று கொண்டிருந்த திமுக வடவள்ளி பகுதி செயலாளர் பாக்யராஜ் மாஸ்க் அணிய மறுத்து மாநகராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை தகாத வார்த்தையால் பேசியுள்ளார். தொடர்ந்து அலுவலரான ராஜேஷை அறைந்துள்ளார். உடனே மாநகராட்சி அலுவலர்கள் சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர். அங்கு பாக்யராஜ் மாநகராட்சி பொறியாளர் ராஜேஷிடம் மன்னிப்பு கோரியதையடுத்து இருதரப்பினருக்கும் சமரசமாகியுள்ளனர். அதனால் புகார் எதுவும் வழங்கப்படாததால் வழக்கு பதியவில்லை. எப்ப பாத்து இதே வேலை உங்களுக்கு என்ன வேலை? சொல்லு அவனை கிட்ட போயிங்க ஆளுங்க சேர போய் இழுச்சு போய் திமுக காரா இல்லையா? மற்ற வேலை எதுவும் பாக்குறது இல்ல கார்பரேஷன்ல பாக்குறாங்க.